இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? தனி மனித ஒழுக்கம், அதுக்கப்புறம் வந்து குறைந்தபட்ச சமுதாய அக்கறை, இது இருக்கணுன்றது என்னுடைய அம்மா அப்பாவோடைய பயங்கரமான திட்டவட்டமான அது ஒரு நோக்கம். அது படத்தோடைய பேர் ரொம்ப தூய்மையாக நாற்கர போர் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன மீனிங்? இந்த படத்துக்கு அந்த பேரை ஏன்? நான்கு பக்கங்களை விளையாட்டில் என்ன மாதிரியான அந்த கேஸ்டிசம் இருக்குது அவர்கிட்ட வந்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. ஒரு மாதிரி ஜெய் படம் ரஜினி படம் ரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமா, நான் வந்து ஐயோ என்ன அவளுக்கு சட்டில் சட்டில் திரும்பி வராங்க அப்படி தான் நாங்க செட்டில் பண்ணோம் படம். நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். அப்ப படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து நிறைய மீன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒரு படம் எடுக்கறீங்க அப்படினும்போது உங்களுக்கு வர கேள்வி அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவரா நீங்க அப்படினா, டேய் இது என்னடா இது கேள்வி, இது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து அவங்களோட வழியை பதிவு பண்ணுமா? உங்களுக்கு எந்த தரப்பில் இருந்தனா எதனா ஒரு பாராட்டுகள் வந்திருக்கா இல்லை ஒரு மிரட்டல்கள் வந்திருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அமைப்புகளில் இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கா? மிரட்டல் வந்தது, ஆனால் அது நியூஸ் 18 தமிழ்நாடு வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாற்கர போர் படத்தோடைய டீம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, படத்தோடைய டிரெக்டர், படத்துல ஒரு மெயின் ரோல் ஆக்டர், மியூசிக் டிரெக்டர், எடிட்டர் முதற்கொண்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிட்டு ரொம்ப நல்லாவே ஒரு வரவேற்பு, ஒரு நல்ல குட் கமெண்ட்ஸ் வந்து பெற்றுட்டு வருது. பொதுவாக இப்போ நீங்கள் வந்து இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி இல்லைங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு லவ் ஜெனர் போவாங்க, ஒரு காமெடி போவாங்க, இல்லை ஹாரர் போவாங்க. ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம், அதுவும் நீங்கள் பேசியிருக்கிறதோ ஒரு சமூக நீதிக்கான படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரில் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே அது சமுதாய அக்கறைன்றது சின்ன வயசுலேருந்தே ஒரு மனசில் ஊறி போன ஒரு விஷயம். தனி மனித ஒழுக்கம், அதுக்கப்புறம் வந்து குறைந்தபட்ச சமுதாய அக்கறை, இது இருக்கணுன்றது என்னுடைய அம்மா அப்பாவோடைய பயங்கரமான திட்டவட்டமான அது ஒரு நோக்கம். அது அவங்கள்ட்ட இருந்து தான் இப்போ என்கிட்ட எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறப்போ இப்போ நம்ம வெளியில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர டைமில் குப்பை வந்து குப்பை தொட்டியில் போடுறதுல அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பண்ணும்போது அறிவொளி இயக்கம், சின்ன வயசில் அறிவொளி இயக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயக்கத்தில் வந்து தெரு நாடகங்கள் போடுவாங்க. அப்போது சாராயம் தான் இருந்தது. அப்போது அந்த டைமில் சாராயம் வேண்டாம், அந்த குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது அந்த மாதிரி, ஒரு குழந்தை வீட்டுக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் நிறையா தெரு தெருக்கு போட ஆரம்பிப்போம். அந்த டைமில் நம்ம ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு கூட நான் அந்த நாடகங்கள் போய் பண்ணுவேன். அப்போவே நான் வந்து எழுதி அதை இயக்கம் முதற்கொண்டு எப்போவுமே அந்த சின்ன வயசில் சும்மா விளையாட்டாக அப்படியே ஆரம்பிச்சது. அதில் ஊர்னு அந்த சமுதாய அக்கறை வந்து அப்படியே பற்றிக்கிச்சது. அப்போது முதல் படம் பண்ணும்போது அது ஏதாவது முதல் படம்னு இல்லை, எந்த படம் பண்ணாலும் நம்மகிட்ட அந்த படத்தில் ஒரு சின்ன விஷயமாவது நம்ம அந்த ஒரு காட்சியிலோ ஒரு வசனத்திலேயோ ஒரு சின்ன ஒரு துளியாவது நமக்கு அந்த சமுதாய அக்கறை வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். அது முதல் படத்தில் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. படத்தோடைய பேர் ரொம்ப தூய்மையாக நாற்கர போர் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன மீனிங்? இந்த படத்துக்கு அந்த பேரை ஏன் வச்சுங்க? நாற்கரம் அப்படின்றது வந்து நான்கு பக்கங்களை இணைக்கக்கூடியது. அது சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், சாய் சதுரமாக இருக்கலாம், இப்படி நான்கு பக்கங்கள் வந்து இணைஞ்சாலே வந்து அது நாற்கரம் தான். அந்த நாற்கரத்தை வந்து நம்ம சமுதாயமாக நான் கட்டமைக்கிறேன், சமுதாயம் நாடு இந்த மாதிரி கட்டமைச்சிக்கலாம். அந்த நாற்கரம் தான் நம்ம சதுரங்க விளையாட்டோட அந்த கட்டம். அந்த சதுரங்க கட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட், இந்த ரெண்டு பேருக்குமான அந்த வார் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒயிட்டை வந்து யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னா, பணக்காரங்க, கார்ப்பரேட்டு, அதிகார வர்க்கம், மேல் ஜாதி, இவங்க எல்லாம் வந்து ஒயிட்டில் இருப்பாங்க. பிளாக்கில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், மக்கள், விளிம்பு நினை மனிதவர்கள், கீழ் ஜாதி, இவங்க ரெண்டு பேருக்குமான வார் வந்து காலங்காலமாக இருக்கும் அப்படின்றது தான் நாற்கரப்போர். இந்த அந்த ஜாதிய விஷயங்களை வந்து விளையாட்டில் வந்து எப்படி மூலமா அதனோட ஒழிக்கலாம், விளையாட்டில் என்ன மாதிரியான அந்த கேஸ்டிசம் இருக்குது, அந்த விளையாட்டுக்குள்ளே எப்படி இந்த கேஸ்டெலாம் வந்து ப்ளே பண்ணுது, அந்த இதை வந்து எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றத ஒரு
ஒரு கமர்ஷியல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக இந்த படம் வந்து ஓகே முழுக்க முழுக்க ஒரு சமூக நீதிக்கான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய ஜானர் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஜானர் எடுக்கும் போது கண்டிப்பாக எதிர்ப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுனா இந்த படத்துக்கு வந்துச்சு? இது கதை சொல்லும்போதே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கதை சொல்லும்போதே இது என்னப்பா இதெல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் எதுக்குப்பா கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி வேலகம் சார்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னென்ன அவரும் அதே மாதிரி தானே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்கிற அந்த மனநிலையில் தான் நான் போனேன். ஆனால் அவர் கதை சொல்லும்போதே நமக்கு தெரியும்ல, அவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பத்தாவது ஒரு ரெண்டாவது சீன் போகும்போதே எனக்கு அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் ஓ இவருக்கு கதை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா சொல்லும்போது அவர் கதை முடியும் போது நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துட்டார். ஓகே, அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் படம் இந்த சப்ஜெக்ட் வச்சு எடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? அது ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசர் வந்து இதை நிராகரித்ததுக்கப்புறமா சரி நம்ம இது ரெண்டாவது படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுருந்தேன். அப்போது இவர் வேலாயம் சார் ஓகே சொன்னோம், சரி இறைவன் இருக்கான் அப்படின்னு அந்த இதில் வந்தாச்சு. குறிப்பாக அந்த செஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இப்போ அதிகமாக ஃபேமஸாக இந்தியாவில் பேசப்படுறது வந்து கிரிக்கெட் தான், அதன் பிறகு ஃபுட்பால், இந்த மாதிரி ஹாக்கி, தமிழ்நாடோட இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது செஸ் எதனால் எடுத்தீங்க? என்னுடைய நண்பன் வந்து சின்ன வயசில் என் கூட படித்த நண்பன், எட்டாவது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். அவனுக்கு வந்து என்னென்னா செஸ் மேலே ரொம்ப அதீத ஆசை. ஒரு இன்டீரியர் ஒரு சிட்டியில் இருக்கிறவனுக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறது அவன் பெருசாக ஒன்றும் ஆசை இருக்குன்றது வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது. அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த ஆசைன்றது. ஆனால் ஒரு இன்டீரியர் கிராமம், நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு எங்கேயோ ஒரு குக் கிராமம் அது, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து செஸ்ஸுன்றது எப்படி வந்தது அப்படின்றதே தெரியல. அவன் ஆசைப்பட்டான் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிளாஸை கட் பண்ணிவிட்டு, இப்போ சென்னையில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், மேஜர் சிட்டிஸ்லாம் வந்து செஸ் போர்டு அகாடமின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அங்கே வந்து நினச்சே பார்க்க முடியாது, ஒன்று மதுரை போகணும் இல்லை திண்டுக்கல் போகணும். மதுரையில் போய் ஸ்கூல்லாம் கட்டடிச்சுட்டு மதுரையில் போய் எங்கே அகாடமி இருக்குன்னு தேடுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆகி தேடி அங்கே போய் நிற்கும்போது அவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவனுடைய உடை இப்போ எனக்கு அது அப்போது இருந்தது வந்து இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, நாங்கள் ரெண்டு பேருமே பார்க்குறது வந்து பரதேசி மாதிரியே இருப்போம், அப்போ கருப்பாக இருப்போம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போட்டு பஸ்ஸில் போனாலே எங்களை ஏற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். துணிஞ்சு நம்ம ஒரு லாரியை பிடிச்சி அப்படிலாம் போய் அங்கே செஸ்ஸு இதை கண்டுபிடிச்சிட்டோம், அகாடமி கண்டுபிடிச்சி உள்ளே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பார்த்தோன்னே சொன்னாங்க நீங்கள் வெளில போங்க அப்படின்னாங்க. அதை இந்த படத்தில் நான் ஒரு காட்சியில் பதிவு பண்ணியிருப்பேன். அங்கேருந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வாரம் ட்ரை பண்ணோம், பத்து நாள் ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க உள்ளே அனுமதிக்கவே இல்லை. அந்த ஒரு விரக்தியாக என்னமோ தெரியல, அவன் திடீர்னு ஒரு நாள் ஏன் கண்ணு முன்னாடியே அவன் வந்து லாரியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். அதுக்கு வந்து அந்த நிகழ்வுகள் காரணமாக இல்லை அவனுக்கு வேறு என்ன ப்ரெஷர் இருந்ததுன்னு தெரியல, அந்த ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. சரி நம்ம எப்போயாவது ஒரு தடவை இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் தெருவில் ஒரு அம்மா தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கஷ்டத்தையும் நான் பார்த்து தான் வளர்ந்தேன். அந்த அம்மா வந்து வேறு யார் வீட்லேயும் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, யாரும் தண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க, எங்கள் வீட்டில் மட்டும்தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க சாப்பிடுவாங்க, நாங்கள் மட்டும்தான் அவங்கள வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரவழைச்சு சாப்பாடு போடுவோம், என்கிட்ட ரொம்ப சோசியலாக பழகுவாங்க. அந்த அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ, அன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்லி புலம்புனாங்களோ, இன்றைக்கி வரைக்கும் அந்த இன்றைக்கி அதே தூய்மை பிள்ளைகிட்ட நான் ஒருத்தட்ட இந்த கதைக்காக நான் பேசும்போது அவங்க சொன்னது அப்படி தான் இருக்குது. அந்த 35 வருஷமாகவும் அது மாறவே இல்லை, எதுவுமே மாறலைங்க. அப்போது அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா இணைச்சி அவங்க ரெண்டு பேருடைய இதையும் நம்ம ஒன்றா இணைச்சி பண்ணலான்னு சொல்லும்போது தான் இந்த கதை பிறந்தது. ஓகே, இப்போது ஒரு புதுசாக ஒரு இயக்குனராக நீங்கள் அறிமுகமாகறீங்க. இப்போது நார்மலாக காமனாக இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னா, புதுசாக ஒரு இயக்குனராக அறிமுகமாகறாங்க, அப்படி இல்லைனா ஒரு மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகறாங்கன்னா அந்த இடத்துல யாருனா ஒருத்தவங்க பெருசாக இருக்கணும். இப்போ அந்த ஒரு மூவி ப்ராஜெக்ட் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் ஆர் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லைன்னா டிரெக்டர், இதில் யாருன்னா ஒருத்தவங்க பெருசாக இருந்தால் தான் அவங்க புதுசாக லான்ச் ஆகுறவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இது தான் செட்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த படம் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, மியூசிக் டைரக்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, டிரெக்டர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலையா? பயம் வந்து எனக்கு புதுசாக அவங்க அனுபவசாலிகள் வந்திருந்தால் தான் பயம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வெறியில் இருப்பாங்க. எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு கிடச்சதுன்னா நான் வேறு லெவலில் என்னுடைய விஷயத்தை வெளிக்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவர்
அதுக்கப்புறம் அவர் என்னென்னா நம்மளுடைய கட்டிங்ஸில் வேறு லெவலில் கொண்டு போகலாம். எல்லாமே வந்து அந்த ஜெயிக்கக்கூடிய வெறியை வந்து வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்போம். எங்கேயாவது அது கிடச்சதுன்னா அது வெடித்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இந்த படம் வந்து கிடைக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒர்க் பண்ணும்போது அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறவங்களையும் நான் வந்து ஏன் வந்து தெரிஞ்ச முகங்களாக போகல அப்படின்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்ற. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பழக்கப்பட்ட கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் வருமானன்னு தெரியல. இப்போது ஒரு பெரிய நடிகர்கள் அந்த அந்த வேடத்தில் நடித்தாங்க அப்படின்னா அந்த ஃபீல் வருமானம் எனக்கு தெரியல. அதனால் தான் அந்த அந்த மண் சார்ந்த மக்களையே நான் நடிக்க வச்சுருக்கேன். திண்டுக்கல்ல ஷூட்டிங் பண்ணும்போது அந்த மண் சார்ந்த நடிகர்களில் நடிக்க வச்சதுனால இன்னும் அந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வியாபாரம் கொஞ்சம் வியாபார ரீதியில் போகும்போது நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் அடிக்குது. பெரிய நடிகர்களை ஏன் வைக்கல அப்படின்ற அந்த ஒரு அந்த கேள்வி உங்களுக்கு முன்வைக்கப்பட்டுச்சா? இப்போ உங்கள் ப்ரொடியூசர் மூலமா அது முன்வைக்கப்பட்டுச்சா? இல்லை, ப்ரொடியூசர் வந்து எதுவும் சொல்லலை. டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம போய் நிற்கும்போது அங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக வந்து நிற்கிது. இப்போ நம்ம ஒரு 10 படம் வந்து வியாபாரத்துக்கு போகுது அப்படின்னா அதில் பெரிய நடிகர்கள் அவங்களுடைய படங்கள்னா டாப் 5ல இருக்குது, நம்ம 6-7 அப்படியே ரேங்கிங்கில் தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம கண்டென்ட் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் மேலே போகிறோம். ஆனால் இருந்தாலும் பெரிய நடிகர்களுக்கு இருக்கிற அந்த வேல்யூ வந்து அறிமுக நடிகர்களுக்கோ அறிமுக இயக்குநர்களுக்கோ இல்லை. ஓகே, நம்ம பார்த்தி கேசவன் கிட்ட போகலாம். அடுத்தது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? ஓகே, இப்போது இந்த படத்தில் உங்களுடைய ரோல் எந்த மாதிரியான ரோல்? இந்த படத்தில் உங்களோட ரோலோட பேர் என்ன? ரோலோட பேர் கேட்டிங்கனாலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னது? கோடாங்கின்னு சொல்லிட்டு. அதே தான், எல்லாருக்கும் ஒரு சேம் ஸ்டோரி தான். திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது யாருமே தெரியாது, ரொம்ப பிளாங்காக இருந்தேன். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அண்ணன் எனக்கு பழக்கம், அப்போ இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்கன்னா சொன்னவங்க எல்லாருமே சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாலும் சரியாக எங்கேயுமே ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்ல தான். சென்னையில் வந்தால் நான் எதுவுமே தெரியாது, பிளாங்க். அப்புறம் அண்ணன் இந்த மாதிரி படம் பண்ணுறான்னு சொன்னாலும் நீ இந்த மாதிரி உனக்கு ஒன்று எழுதியிருக்கேன், இது நீ தான் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொல்லும் போது கூட இது அந்தளவுக்கு இம்பாக்டாக இருக்குமான்றது எனக்கு தெரில, ஏன்னா ஜட்மெண்ட்லாம் நமக்கு இல்லை. சொன்னாருன்னு பிளாங்காக பண்ணது. ஆனால் அந்த தேட்டரில் ப்ரீவியூ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு வசனம், அதெல்லாம் வெளியே போய் அதுக்கான இம்பாக்ட் வரும்போது தான் தெரியுது, ஓ நம்ம இவ்வளோ பொறுப்பான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கோம் போல் அப்படின்ற ஒரு ஃபீல். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் அது அந்த ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே? ஏன்னா நீங்கள் அந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறீங்க, மியூசிக் டிரெக்ட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, நடிச்சிருக்கீங்க. அது முதல் முறையாக நம்மளுடைய படம் அந்த ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு? ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஏன்னா நம்ம இப்போ படம் எடுத்து எடிட் பண்ணும்போது ஒரு 1000 வாட்டியாவது பார்த்துருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி அவர் ஒரு 1000 வாட்டி பார்த்துருப்பாரு. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்போது அவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்களுக்கு புதுசாக இருக்கும். நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அனலிசிஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்துருப்போம். மக்கள் அவங்க லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல, அதை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம். அந்த விஷயத்தை அவங்க சொல்லும் போது, ஓ இந்த விஷயத்தை இவங்க இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, நாங்கள் அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயத்தையும். ஆனால் ரிவ்யூ பார்க்குறதுல இருக்கிற அந்த மகிழ்ச்சியை விட தியேட்டரில் ஆடியன்ஸ் எப்படி எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப 9th நான் August 9th நான் ரொம்ப வெயிட் பண்ணி ஈகரில் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சமூக ரீதியான ஒரு படத்தை நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னும் போது அதை ஒரு ப்ரிவியூல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அந்த படங்கள் வந்து ரஃபா வந்து நம்ம அப்ரோச் பண்ணிட முடியாது. அந்த கண்டென்ட் நம்ம வந்து ரிசர்ச் அவங்க நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் நம்ம எஜுகேட் ஆகிக்கணும். நான் அந்த கல்ச்சரை எஜுகேட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வாழ்ந்திருப்பேன். இது ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க விஷயத்தை நிறைய அனலைஸ் பண்ணி அதை கேட்டு அதை புரிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை எடிட் பண்ண முடியும். நார்மலாக எடிட் பண்ணும்போது கட் ஓகே திரும்பினாங்களா இப்படி பண்ணாங்களா ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை நான் எஜுகேட் பண்ணும்போது இந்த கட்டை இவ்வளோ தூரம் ஸ்டே வைக்கும் போது இவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவில் யோசிப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் நான் இந்த படத்தில் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் அந்த கதையை கேட்டுட்டு. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஃபுல்லாகவே எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், மியூசிக் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு படத்துக்கு அந்த மியூசிக் அப்படின்றது ஒரு
குழந்தை வாய் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட் அப்படின்றது. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த மியூசிக்? ஏன்னா இப்போ நார்மல் ஒரு லவ் ஸ்டோரிக்காக இருக்கட்டும், ஒரு ஹாரருக்காக இருக்கட்டும், மியூசிக் பாட்டு நம்ம கொண்டு போகிறதுன்றது வேறு, இந்த ஒரு சோஷியல் ரீதியான ஒரு படம் அப்படின்னும் போது இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான ஒரு படம் இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரோ இருக்கும், அப்புறம் ஒரு ஹீரோ வருவார், அதுக்கு ஒரு சாங் இருக்கும், அப்புறம் எதாவது எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு அப்புறம் இன்னொரு சாங் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டர்வல் வரும், அதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு மெத்தடாலஜியாக போயிட்டுருக்கோம். இந்த படம் கம்ப்ளீட்லி அதுலேருந்து சுத்தமாக மாறுபட்டுருக்கும். ஏன்னா இது ஒரு ஒரு எளிய மக்களுடைய ஒரு வாழ்வியில் வந்து ஒரு வேறு ஸ்போர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறதுனால இது வந்து நிறைய குறியீடுகள் வந்து உள்ள படத்தில் வந்து மெட்டஃபரிக்கா நிறையா வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னும் போது மியூசிக் வந்து கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ப்ளஸ் அமைதியாக இருக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து அதை வந்து எமோட்டிவாக வந்து பூஸ்ட் இது பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பூஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ திரைக்கதைக்கான இசையை தான் பண்ணியிருக்கமே தவிர மற்றபடி மற்ற படங்களுக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து பண்ணல. இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஓகே டிரெக்டர் சார் சொல்லுங்கள், மியூசிக் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட என்னவா இருந்துச்சு? இவர் என்னென்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். இவர் இவரும் சரி அவரும் சரி விடிய விடிய ஒர்க் பண்ணுவோம், 3 மணி 4 மணிலாம் ஒர்க் பண்ணுவோம். திடீர்னு ஒர்க்கே இருக்காது, நண்பா இந்த ரீல் பண்ணி வச்சுருங்க நண்பா, நம்ம காலையில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், காலைல 4 மணிக்கு நண்பா வாங்க சிம் இமீடியட்டாக வாங்க அப்படின்னு. நான் அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ரீல் போட்டு காமிப்பாங்க, போட்டு காமிச்சா பார்த்துட்டே இருப்போம். நண்பா அந்த இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எதாவது மாற்றலாமா நண்பா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பார். ஒரு டீ சாப்பிடும் நண்பா வாங்க அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டு டீ சாப்பிட்டு வந்தோடனே அந்த வேலை முடிஞ்சிடும். ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப புது புது விஷயங்கள் வாயிலே நிறையா விஷயம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அவங்க வாயிலே பண்ணியிருப்பார். நிறைய இடத்துல அது நீங்கள் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி கேட்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவீங்க, ஆனால் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணதில்லை, வாயிலே பண்ணது. அது அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அது எப்படி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா? டிஃபிகல்ட் இல்லை, ஏன்னா 6 நாள் 7 நாள் முடிச்சுமா நண்பா? 7 நாள் வரும்போது 7 நாளுமே கூடயே இருந்தார், ஃபுல் டே ஃபுல் ஹோல் நைட் இருந்தார், எப்போயா தான் போயிட்டு வருவார். ஸோ நான் ஒன்று பண்ணி வைக்கும்போது அவர் ஒரு இன்புட்டு ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்பார், பார்த்துட்டு அப்புறம் அவர் ஒரு இன்புட்டு வந்து ஒன்று கொடுப்பார். நான் வந்து இப்போ ஒரு சீன் வந்து அவங்க ஹீரோயின் மேடம் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு திரும்பி வரணும், நான் வந்து ரொம்ப மாஸாக பண்ணிட்டேன் ஒரு மாதிரி, அவங்க திரும்பி வராங்க தியேட்டர் தெரிக்க போது அந்த மாதிரி பண்ணிட்டேன். இவர் வந்து அப்படிலாம் இல்லை, இது வந்து இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அப்புறம் ஓகே நம்ம இப்படி பார்வையை மாற்றணுன்றது எனக்கு ஒரு பயங்கர மென்டலாக இருந்தேன். இவரோட இன்புட்னால தான் வந்து மியூசிக் வந்து எனக்கு இன்னொரு வேறு மாதிரி பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. அவர் படம் சார்ந்து நிறையா விஷயங்கள் வந்து இப்போ ஒரு அதை பார்க்குறோன்னா ஒரு ரீலர் 4-5 விஷயங்கள் பார்க்குறோன்னா அது பாஸ் பண்ணிட்டு இது ஏன் வச்சிங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். சும்மாலாம் ஒரு பேக்ட்ராப்பில் ப்ராப்பர்ட்டியாகவோ சும்மா ஒரு சிலையை வைக்கிறதோ சும்மா ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ சும்மா பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கிறதோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் சொல்லும்போது நமக்கே வந்து ஒரு அப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2-3 விஷயம்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு சொல்லி கொடுக்கவும் எனக்கு வந்து ரொம்ப அதை பற்றி நிறையா தேடி படிக்க ஆரம்பிச்சுட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதை நோட் பண்ணிங்களா அதை நோட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு அது தெரியல. இப்போ நான் இவரை சொல்கிறதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே வந்து இருக்குது. இன்புட்ஸ்னால் மட்டும்தான் என்னால் வேறு மாதிரி யோசித்து ஒரு நல்ல மியூசிக் வந்து கொடுக்க முடிஞ்சது என்னால். ஓகே, ஸோ நம்மளுடைய டிரெக்டர் இந்த நாற்கர போர் படத்தை அப்படியே செதுக்கி எடுத்துருக்கு. ஆமாம், உண்மையில் அங்கே ஒரு சவுத்துலேயும் வந்து ஒரு பேர்டிங்ஸ் இருக்கும், அங்கங்கே ட்ராயிங்ஸ் இருக்கும், ஏதோ மெட்டஃபராக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாமே. அது நான் இவர் சொல்ல சொல்ல அதில் ஒரு கதைகள், அது ஏன் வந்தது, அது இந்த கதையோட சேர்த்து லிங்க் ஆகும், அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு. அப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து நிறைய மீம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக இருக்கு. ஒரு யங் ஆக்டரை வச்சு நீங்கள் இந்த படம் எடுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட் வேற இந்த படத்தில் இருக்காங்க, அப்பர்ணதி இருக்காங்க. இப்போது 2 பேர் வந்து ரொம்ப யங்காக இந்த படத்தில், ஒரு குழந்தை அப்புறம் ஒரு யங் மேன் வச்சு எடுக்கும் போது அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவருமே ஃப்ரெஷராக வராங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கான அந்த ஆக்டிங்கை வாங்குற விஷயம் அப்படின்றது. அது ஒரு இயக்குனரோட வேலையாக தானே மேடம். இப்போ ஒரு நான் என்னை பொறுத்தளவுக்கு நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு களிமண் தான். அந்த களிமண்ணை நாம் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றது தான், அது சிலையாக மாற்றலாம் சட்டியாக செய்யலாம், நம்ம எப்படி பிடிச்சிக்கிறோம் அப்படின்றது தான். அவங்க வந்து பிளாங்காக இருந்தாலே போதும், அவங்கள வந்து நம்ம என்ன வடிவத்துக்கு வேணால் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி
சொல்கிறத அவங்க பண்ணிட்டாலே போதும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொடுக்குற அந்த மீட்டர் ரேஞ்சை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்க நம்ம சொல்லும்போது கொஞ்சம் மேலே மீட்டருக்கு மேலே போவாங்க, மீட்டருக்கு கீழே போவாங்க. அதை மட்டும் நம்ம டியூன் பண்ணி கரெக்டாக ஒரு அலைன் பண்ணிட்டோம்னா ரெண்டு நாள் அந்த இது செட் ஆயிடுச்சுன்னா அவங்க கடகடன்னு அந்த வேலையை பார்த்துருவாங்க. அது எனக்கு சேலஞ்சிங்காகவே இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. இன்னும் வந்து அது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அது நம்ம அப்படியே ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி பண்ணுவோம்ல, அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அது ஓகே. குழந்தைய வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அந்த குழந்தை பேர் என்ன? அஸ்வின், அவன் பேர் அஸ்வின். அவன் படத்தில் வந்து அவன் பேர் வந்து நந்தன். நந்தன்ற பேருக்கு பின்னாடியே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்குமே பேர் வச்சுருப்போம், அந்த பேருக்கு பின்னாலே ஒரு ஒரு வரலாறு இருக்குது. அவனுமே அதே மாதிரி தான், பயங்கர ஷார்ப்பு. ஒரு டைலாக் சொன்னோம்னா டக்குன்னு பிடிச்சி பண்ணிடுவான். என்னென்னா அவன்கிட்ட ஒரு மீட்டர் கொஞ்சம் மேலே கீழே போகும், அதை அப்பப்போ அப்படி தட்டி 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 வேலை வாங்கிடணும். அது எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்கெல்லாம் இல்லை மேடம், கரெக்டாக தான் பண்ணும். எனக்கு யாருமே எந்த தொல்லையும் கொடுக்கல. மேக்ஸிமம் போனால் அதிகபட்ச ரீடேக் வந்து அஞ்சோ நாலோ அவ்வளோதான் எனக்கு. ஓகே. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக எல்லாருமே சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. படம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், சின்ன கேரக்டர் கூட ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சீன் இருக்கும், அவன் வந்து செஸ் கேம் வந்து மைண்ட் கேம் விளாடணும்னு சொல்லிட்டு அவன் அதை கரெக்டாக பிடிச்சி அந்த மைண்ட் கேம்லேயே அந்த செஸ் விளாடுவான். அது கரெக்டாக அவன் பண்ணியிருப்பான். அது செம்மையாக இருக்கும் அந்த சீன். நிஜமாக செஸ் கேம் வந்து எல்லாரும் ஸ்கொயர்ஸ் விளாண்டுருப்பாங்கல்ல, இது அப்படி கிடையாது. ஒரு ஏ 1 2 அந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கும், அந்த மாதிரி கால்குலேஷன் விளாண்டே போவான். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தில் அந்த சீன். அது எங்களுக்கே அது புதுசாக எஜுகேட் பண்ண மாதிரி இருந்தது. இதில் வந்து இங்கே செஸ்ஸை ஒரு பார்க்கும்போது அது கொஞ்சம் எஜுகேட் ஆவீங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் ஒரு கேம்பிட் ஒன்று இருக்குதா, இந்த மாதிரிலாம் இப்படி செஸ் இப்படிலாம் விளாட்லாமா, ஓ இந்த மாதிரி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாமா, அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும் அந்த படத்தில். இது கேம் செஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சவங்க யாருன்னா ஒருத்தவங்க கூட இருந்து இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாங்களா? செஸ் வந்து நல்லா தெரிஞ்சவங்க கைட் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டேன். ஆனால் என்னென்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியம். ஒரு என்னக்கு என்ன ஒரு நம்ம ஒரு பேர் வச்சாலும் அந்த பேரை வந்து மீனிங்ஃபுல்லாக வைக்கணும், அதுக்கு ஒன்று பேக்ரவுண்ட் என்னென்ன எல்லாமே வந்து தகவல்கள்லாம் திரட்டி. இது ப்ரீ ப்ரொடக்ஷனாகவே ஒரு 1 இயர் போச்சு எனக்கு. 1 இயர் போட்டு அந்த பேருக்கு என்ன அர்த்தம், இப்போ நம்ம செஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏனோதானெலாம் ஒரு விஷயத்தை எடுக்க முடியாது. இப்போ எனக்கு என்னென்னு தெரியணும் செஸ், நான் போட்டு அந்த எல்லாமே கற்றுக்கிட்டு செஸ் எல்லாம் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய புக்ஸ்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இது எடுத்தோம். அப்போ அந்த பையனும் குட்டி பையனும் செஸ் கற்றுக்கிட்டான். ஒரு 15 நாள் வந்து அவனுக்கு ரிகர்சல் போச்சு, அதில் அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இதையும் கற்றுக்கிட்டு தான் அதை பண்ணுவார். படத்தில் வர எல்லா செஸ்ஸு கேம் எல்லாமே காம்போ 4-5 கேம் இருக்குது. எல்லா கேம்லேயும் நீங்கள் ஷார்ட் இருக்கும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக விளையாடுவாங்க. அதில் சும்மா பட சீனுக்காக வந்து எடுத்து வச்சுட்டு சும்மா நடிங்கன்னு சொல்லி இல்லாமல் அது வந்து ஒரு ரியல் கேம்பிட் ஒரு கேம் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து மைண்ட்லேயே மூவ் பண்ணலாம், இவன் அடுத்து எது எடுத்து வைக்கிறான், இவன் எடுத்து எது வைக்கிறான். அதனால தான் இவங்க வந்து சும்மா விளாண்டுட்டு செக்மேட் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவர் ரியல் கேம். செஸ்ஸு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேம் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு தான் ரொம்ப புரியும். அதை நான் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன், இது சும்மா தானே வச்சுருக்கீங்க நான் இல்லை நண்பா, அது வந்து உண்மையிலே நாங்கள் விளாண்டு வச்சது, அது இதெல்லாம் மூவ்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறது தான், ஃபைனல் கேம் வரைக்குமே வந்து மூவ்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ பண்ண சொல்லினேன் வெற்றிகிட்ட வந்து இதெல்லாம் சொல்லுங்கள் நண்பா, சொன்னால் தான் தெரியும் இல்லாட்டி தெரியாது, சும்மா நார்மலாக பார்த்துட்டு கடந்துட்டு போயிடுவாங்க. ரியலாக ஒரு கேம் பண்ணியிருக்கீங்க, ஆமாம், மக்கள் கிட்ட கொண்டு போய். ஆமாம். இப்போது படத்தில் வந்து அரசியல், இப்போது நிறைய படங்களில் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குது அப்படின்றது ட்ரெய்லர் மூலியமாகவே நல்லாவே தெரிய வருது. ஆனால் விளையாட்டில் அரசியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உணர்ந்துருக்கீங்களா, அதுதான் இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பொதுவாக நம்ம இப்போது சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துட்டுருக்கிற விஷயந்தான். இப்போ என்னென்னா மிகப்பெரிய கேள்வி என்னென்னா இதில் நம்ம தேசிய விளையாட்டுன்னு சொல்கிறோம், ஹாக்கி சொல்கிறோம், ஆனால் ஏன் வந்து நம்ம ஹாக்கியால் ஒரு பெரிய அணியை உருவாக்கி நம்ம வந்து உலக அளவில் நம்ம புகழ்பட முடியல? இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆனால் அது தேசிய விளையாட்டுன்னு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிஸ்க இது இதே பண்ணலையா, அதை டிக்ளேர் பண்ணவே இல்லையா தேசிய விளையாட்டு, அது கிடையாது நாங்கள் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. ஒரு ஆர்டிஐ கேள்வி இருக்குது, ஆர்டிஐயில் வந்து தேசிய விளையாட்டுன்னு நீங்கள் எப்போது டிக்ளேர் பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி நாங்கள் டிக்ளேர் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விளையாட்டை தேசிய விளையாட்டாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தது யார்? கிரிக்கெட்டுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து மற்ற இதுக்கு ஏன் இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அது என்னென்னா காரணம் அங்கேயும் வந்து ஜாதி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம்னா ஒரு ஒரு மீனவ பையன் இருக்கான் இல்லையா, மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், நீங்கள் விட்டீங்கன்னா அசால்ட்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 10 செகண்ட்லாம் வந்து கிராஸ் பண்ணுவான். 1 நிமிஷத்தில் அவ்வளோ கிராஸ் பண்ணுறான், அவனை ஏன் செலக்ட் பண்ணலை? நம்ம நீச்சல் ஒலிம்பிக்ஸில் வந்து நீச்சல் இருக்குது, நாம் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே வந்து குளோரிஃபை பண்ணப்படுறவங்க யார் அப்படின்னா அது மேல்தட்டு மக்களாக தான் இருக்காங்க. இப்போ
இப்போ அந்த சமூகத்தில் இருந்த அந்த மீனவ சமூகத்துலேருந்து ஒரு பையன் வந்து அந்த ஸ்விம்மிங்கில் வந்து அவனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை கவர்மெண்ட் அங்கீகரித்து அவனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினா அவன் பதக்கம் வாங்க மாட்டானா? இதே மாதிரி தான் கால்பந்து ஏன் நம்ம நாட்டில் ஏன் இன்னும் கால்பந்து வந்து பெரிய அளவில் பேசப்படல, ஹாக்கி ஏன் பேசப்படல, எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்குது. அந்த அரசியல் தான் வந்து இன்றைக்கி ரெண்டாவது எனக்கு பெரிய கேள்வி என்னென்னா, செலெக்ஷன் கமிட்டி வந்து ஏன் வந்து திறன் சார்ந்து ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்றாங்க? விளையாட்டுன்றது திறன் சார்ந்தது தானே, அங்கே வந்து அங்கேயுமே வந்து என்ன நிற்கிதுன்னா ஜாதி தான் நிற்கிது. ஸோ அதை நான் வந்து பெரிய நல்லா விளையாடுறவங்களும் பிளேயர்ஸாக இருக்காங்க இல்லையா? இல்லை பிளேயர்ஸாக இருக்காங்க மேடம். நான் என்னென்னா இப்போவும் நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவோட கனவு என்னவாக இருக்குது? ஒரே ஒரு பதக்கம் வந்து ஜெயிச்சிட மாட்டாங்களா? ஏன் ஜெயிக்க முடியாது? ஏன் நம்மளால் நம்மள்ட்ட மனித வளம் இல்லையா? அதற்கான கரெக்டான ஆட்களை வந்து நம்ம ஏன் தேர்வு பண்ண முடியல, நம்மளால் முடியல? அதுதான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வர கேள்வி அந்த சமூகத்தை சேர்ந்தவரா நீங்கள் அப்படின்னா, டேய் இது என்னடா இது கேள்வி, இது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் தான் அவங்களோட வழியை பதிவு பண்ணணுமா? அப்போது அவங்களோட கேள்வி அந்த மாதிரி தான் இருக்குது. முதல்ல அந்த எனக்கு அவங்ககிட்ட நான் திருப்பி ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி தோணுது, ஆனால் அவங்கள பெரிய இடத்துல இருக்கிறனால அவங்கள என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியுமா, அவங்கள வழிகளில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு சமுதாயத்தை இல்லை ஒரு தூய்மை பணி செய்கிறவங்கள பொதுமை, அதாவது ஒரு பொதுமைப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து முடி இந்த மாதிரி தான் இருக்கணும், அவங்க கையில் நகைலாம் வளர்த்துக்கக்கூடாது, அவங்க வந்து பூ வச்சுக்கக்கூடாது, தோடெல்லாம் போடவே கூடாது, அவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்றாங்க. டேய் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருப்பா? ஒரு மனிதனை வந்து இப்படி தான் நீங்கள் கட்டமைச்சு இப்படி தான் இருக்கணுன்றதை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் யார்? அவுட் அப்பியரன்ஸை கூட கட்டமைக்கிறாங்க. ஆ, எல்லாத்தையுமே கட்டமைக்கிறாங்க. அதை நான் உடைச்சிருக்கேன். இதில் அவங்க நகை வச்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க, தலை நிறைய பூ வச்சுருப்பாங்க. இதை நான் வந்து அதை உடச்சி தான் இந்த படத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முரணையுமே இந்த படத்தில் நம்ம உடைச்சிருக்கோம். அது என்னென்னா குறியீடுகளாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ வந்து இது பண்ணியிருக்கீங்க, காலேஜில் இந்த மாதிரி படமெல்லாம் போட்டு காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து என்ன ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு? அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஒரு ரொம்ப பிடிச்சமான படமாக இந்த வயது நிற்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? நம்ம ப்ரிவ்யூ பார்க்கும்போது ரெண்டு தரப்புமே பார்த்தாங்க. அபவ் 40-50 மேலேயும் பார்த்தாங்க, 20-30 பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் வந்து இந்த காலேஜ் பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது, படம் பிடிக்காது அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். அவங்களோட ரிவ்யூ பார்க்குறது, ஏன்னா அவங்கள 50 மேலே பிடிக்கும் பிடிக்காது மிக்சடாக தான் இருக்கும். இவங்களுக்கு எப்படி படம் பிடிக்க போதா, பிடிக்க மாட்டாங்களா, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் வெளியில் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் வந்தோடனே வெளியில் எல்லாருமே சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு ப்ரோ இது கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக உங்களுடைய படம் எல்லாருக்கும் பிடிக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு டீமுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே மனித நேயம் ரொம்ப முக்கியம். அதாவது சக மனிதன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது நம்ம செய்யணும். அதாவது உலகத்தில் யாருமே செய்ய முடியாத வேலையை வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் செய்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்களோட கழிவு அழுறதுக்கே நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோசித்து தான் அதை செய்வோம். ஆனால் எந்த வித முகசிலுவும் இல்லாமல் ஒரு சமூகம் வந்து அதை செஞ்சிகிட்ருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு குறைந்தபட்சமாக ஒரு குப்பையை வந்து தரம் பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறது, மேலேருந்து தூக்கி போடாமல் கீழே வந்து அவங்கள வந்து அந்த குப்பை தொட்டியில் போடுறது, அதுக்கப்புறமா குறைந்தபட்ச நம்ம வெளியில் இப்படி சாக்லேட் சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டு போகாமல் ஒரு குப்பை தொட்டியில் போய் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செஞ்சாலே அவங்க பாதி வந்து சந்தோஷப்படுவாங்க. குறைந்தபட்சமாக அவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை, வீட்டுக்கு ஏதாவது வரும்போது தண்ணி கேட்கும்போது அவங்களுக்கு முகமலர்ச்சியோட ஒரு தண்ணி, இந்த மாதிரி செஞ்சாலே அவங்களுக்கு வந்து அவங்க அந்த வேலையை பிடிச்சி செய்வாங்க. இப்போ வந்து பிடிக்காமல் செய்கிறாங்க, அந்த வேலையை கொஞ்சம் பிடிச்சி செய்வாங்க. நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே போனாலே நம்மளை எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவங்க கேட்குறதுக்கு யாருமே கேட்குறது இல்லை, யாருமே கேட்கவும் மாட்டாங்க. இப்போ நான் வந்து எல்லா தூய்மை பணியாளர்களுமே பேசுவேன், அக்கா நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, உங்கள் பசங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஸ்கூல் புக்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் அவங்களுக்கு பண்ணேன். அவங்களுக்கு பண்ணுறது தான் மிகப்பெருந்த, அந்த மாதிரி பண்ணிட்டாலே நமக்கு பாதி இது குறைஞ்சிரும். அதுதான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் போய் பேசியிருப்பீங்க, ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட போய் பழகியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காமன் விஷயமா எது இருக்குது? அதுதான், இப்போ குறைந்தபட்ச அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்க. அதிகபட்சமாக இல்லை, குறைந்தபட்ச அன்பை எதிர்பார்க்குறாங்க. சக மனிதனாக எங்களை ட்ரீட் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வேறு அவங்க பெருசாக எதுவுமே கேட்கல. அவங்க அந்த
எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த வாடகையில் கிடந்து எடுக்கிறது என்னென்னா ஒரு பெரிய குவஷ்சன் என்னென்னா, திடீர்னு வந்து அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு அது பொது புத்தியில் இருக்கானேன்னு தெரில, வந்தோடனே நீ சம்பளம் வாங்குறீல்ல வேலை செய்ய அப்படிங்கிறாங்க. இப்போ அதே கேள்வி வந்து நம்ம யாராவது ஒருத்தர் வந்து இப்போது அவங்க பாஸ்ட்டை கேட்க முடியுமா, நீ சம்பளம் வாங்குறீல்ல ஒழுங்காக வேலை செய்யணும்னு கேட்க முடியுமா, ஒரு கவுன்சிலரை பார்த்து கேட்க முடியுமா, ஒரு எம்எல்ஏ பார்த்து கேட்க முடியுமா? ஏன்னா இங்கே வந்து எளியவன்கிட்ட தான் நம்ம வந்து வறியவன் வந்து அவனுடைய வேலைகளை காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குறைந்தபட்ச அன்பாக நம்ம நடத்தினாலே, மனிதர்களாக நம்ம நடத்தினாலே போதுமானது தான் நான் நினைக்கிறேன். அதை பண்ணிட்டாலே பாதி பிரச்சனைகள் இங்கே இருக்காது. எங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு டீம் சார்பாக உங்களுடைய படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். படத்தை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம். August 9 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது தூய்மை பணியாளர்களை பற்றின உங்களுடைய மேலோட்டமான ஒரு பார்வையும், பொது புத்தியில் இருக்கிற அந்த சில விஷயங்களும் வந்து அழிக்கப்பட்டு, யாராவது ஒருத்தர் இவங்க மேலே அன்பு வைக்கணும்னு மனசில் நினச்சாலே அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா கொண்டாடுங்க. நன்றி. நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணுன்னு இல்லை. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக படத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது. நன்றி. August 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது நல்ல ஒரு கண்டென்ட் அண்ட் ஃபீல் குட் ஃபிலிம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நாற்கரப்போர் படம் இல்லை பாடம், அன்பு மையப்படுத்தி எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையான முறையில் வாழ்வியல் முறையில் சொல்லக்கூடிய படம். அதனால் உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் நாற்கரப்போருக்கு இருக்கணும். நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டர்ஸில் பார்க்கணும். August 9 அந்த தேதி அனைவரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும்.